வணக்கம் வாங்க நாளொரு மூலையில் நாம் இன்றைக்கி மூலிகையை பற்றி சந்திக்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து அருமருந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய நாம் ஒரு மூலிகைன்னு சொல்லுவோம், அதை காயின்னு சொல்லுவோம், பழன்னு சொல்லுவோம். அதை எதுக்காகலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இன்றைக்கி சந்திக்கலாங்க. நம்ம உடலுக்கு வந்து இன்றைக்கி கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் தொடர்ந்து நமக்கு வந்து அதிக வெப்பங்கள், நமக்கு வந்து நிறைய வெயில் அலைய வேணும், நிறைய வெயிலில் போயிட்டுருக்குறோம், உடல் உஷ்ணங்களும் அதிகமாக இருக்குது. இதுக்காக நாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸோ ஐஸ்கிரீமோ எடுத்துக்காத நம்ம உடலை நாம் பாதுகாக்கிறது எப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோங்க. சிறப்பான அது ஒரு அருமருந்தாகவும் பயன்படுத்தலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு உடல் உஷ்ணத்துலேருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய வந்து வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கணுங்க, தண்ணி நிறைய எடுத்துக்கணுங்க, ஆரஞ்சு பழங்கள் நிறைய எடுத்துக்கணும், இந்த மாதிரி தண்ணி வகைக்குள்ளார பழங்கள்லாம் நிறைய, திராட்சை நிறைய எடுத்துக்கணும். முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உடல் உஷ்ணத்துலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் ஐஸ் போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது நிறைய தவறுதலுங்க. சில பேர்த்துக்கு செட் ஆயிரும், சில பேர்த்துக்கு சளி பிடிச்சிக்கும். உடலே பாடி வந்து ஹீட்டாக இருக்கிறத உடனே கூலிங் பண்ணோம்னா அது வந்து எதிர்மறையாக மாறி உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், சளி பிடிச்சி ஃபீவர்லாம் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி இயற்கையிலேயே அருமையான நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. வெள்ளரிக்காய் நிறைய 100% வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த விருத்தி, ரத்தத்தை சுத்த பண்ணும், ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை கிளியர் பண்ணும். அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா தரிப்பூசணின்னு சொல்லுவோம், கோசக்காயின்னு சொல்லுவோம், நீர்காயின்னு சொல்லுவோம், முன்னே நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று சொல்லிட்டுருப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி காய்களை வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் சேர்த்து சாப்பிட்றது எப்படி அப்படின்றது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஒரு கப்பு வந்து நம்ம வந்து கோசக்காய் தரிப்பூசணின்றதை வாங்கி நீங்கள் பிளேட்டில் வாங்கி வெறும் காயை சாப்பிட்றத விட அதோட உப்பும் மிளகும் சேர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு அருமருந்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடித்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமருந்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காய்ங்க, இது தான் வந்து நாட்டுக்காய். இன்றைக்கி இதை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு நாட்டுக்காய் வந்து டோட்டலாகவே அழிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி இதை ஒரு ஹைப்ரிட் மாதிரி இதை வந்து நாட்டுக்காயை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நாட்டுக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும், கொஞ்சம் வந்து அப்படியே வரி வரியாக வந்துட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் காய் வந்துருச்சுங்க, அந்த வரி வரியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைப்ரிட் நிறைய வந்துருச்சுங்க, அது வந்து கெட்டு போயிடும். 10 நாள் 15 நாள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும். இந்த காயை பொறுத்த அளவுக்கு கிடாதுங்க, இது 2 மாதமானாலே கிடாது. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு பழமுதிர் சோலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம்ன்றது 3 மாதங்கிற கிடாதுங்க. இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க நீங்கள் இதை எப்போ வேணால் எடுத்துக்கலாங்க, இது எப்போ வேணால் கிடைக்குங்க. இதை பொறுத்தளவுக்கு வெய்ய காலமும் கிடைக்கும், குளிர்காலமும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ரத்தத்தில் உள்ள இருக்கிற கிருமிகளை வந்து அத்தனையும் இது வந்து அழிக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. அதே மாதிரி வந்து இது வந்து உடலுக்கு வந்து நீர் சக்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பான இந்த பழங்க. இப்போ நம்ம இந்த பழத்தை அறுத்து இதை எப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு எனர்ஜி வருன்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் வாங்கிட்டு வந்தது என்ன செய்கிறீங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா களி வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 1 மாதங்கிற வச்சுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. கொண்டுட்டு வந்தமே கழுவிடுங்க, கழுவிட்டு துணியில் நல்லா வந்து ஈரம் போக கழுவிட்டு ஒரு செல்ஃபில் வச்சுட்டிங்கன்னா அருமையாக இருங்க. இப்போ இந்த காய் நம்ம அறுக்கிறதுக்கு பாருங்கள் எப்படின்ட்டு. ஆனால் ஈஸி மெத்தேடுங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வீட்டில் வச்சு எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஒருத்தர் மட்டும் நம்ம போய் கடையில் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களும் கிடைக்காது. ஏன்னா அங்கேருந்து கொண்டுட்டு வந்தால் பேக் பண்ணி கொண்டுட்டு வந்தாலும் அந்த தண்ணி விட்டு போயிருங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி காய், பெரிய காய், ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய காய் கிடைக்காதுங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு மேலே பெருசு கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு 4 காய் 5 காய் பார்த்தீங்கன்னா இது கிலோ 50 ரூபா 60 ரூபா தாங்க வரும், அதிக விலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. காய் வந்து வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த காய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே முழு முழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது சரி இருக்காது, நல்லா இருக்குது. முழு முழுன்னு இருக்கணும், காய் பொறுத்தளவுக்கு எடுத்தால் வெயிட்டாக இருக்கணும். இந்த காயை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காயை எடுத்திங்கன்னா வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், வெயிட் இல்லைன்னா நல்லா இருக்குங்க, சப்புன்னு போயிடுங்க. இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ நாம் வந்து கட் பண்ணிக்கலாங்க, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த பழத்தை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இதை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ட்ரிப்பு ஏற்றின மாதிரி இருக்குங்க. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, கை காலெலாம் வலிக்குதுன்னா முடியல அப்படின்னா ஒரு ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்தால் ஆக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரிப்பே ஏற்றாமல்
இந்த ட்ரிப்பை நம்ம வயிற்றுக்குள்ளார ஏற்றிக்கணுங்க. குளுக்கோஸ் அதிக நீர் சத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் வலி அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை கால் பெயின் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துங்க. வாரம் ஒரு முறைனாச்சும் எடுத்துங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து கடவுளாக பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய கலருங்க. நாம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் தயார் பண்ணுவோம் வேண்டியதில்லைங்க. இது ஒரு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய விஷயங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெப்பர் லேசாக உப்பும் மிளகும் கலந்து வச்சுக்கிட்டு இதை லேசாக இப்படி போட்டுக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ருசித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இருக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரபிள் உள்ளவங்க இருந்தாலும் சரி, வயிறு புறும்பல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கீத்து சாப்பிட்டுட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆயிருங்க. உப்பும் பெப்பரும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து 10 கீத்துக்கு சாப்பிட்லாங்க. எதுவுமே ஒன்றாகாது. இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா அவங்களால கடித்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இருக்கிறத லேசாக அறுத்து இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நம்ம தேவைன்ற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்லாம். அது ஒரு சந்தோஷங்க. முழுசும் எடுத்து சாப்பிட்றது அது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி வெட்டி தனியாக சாப்பிட்றது ஒரு சந்தோஷங்க. இன்னொன்று போடலாம் இருங்க. எங்கள் சன் என்ன சொல்கிறாருன்னா இப்படி வெட்டிக்குங்கப்பா அப்படின்றாரு. அவர் சொல்கிறதும் ஒரு ஐடியா, நல்ல ஐடியா தான். நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. பெருசுனா வேணால் பெருசு. சில பேர் அந்த ஸ்டிக்கு குச்சி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம அதெல்லாம் வாங்க முடியாது. இப்போ நம்மக்கிட்ட கையிலே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இப்படி எடுத்துக்கலாங்க. இந்த பச்சையாக இருக்கிறதுனாலலாம் தப்பு கிடையாதுங்க. எல்லாமே சாப்பிட்லாங்க. பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி இருந்தாலும் கொடுத்துக்கலாம், மாடு இருந்தாலும் கொடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? இது எப்படி டேஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிக்கலான்னு எனக்கு கடையில் போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், நெய்யெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரித்த மாதிரி தெரியும். அப்போ அதோடய இது தெரியும். அதே மாதிரி சக்கரத்தன்மை இனிப்பாக இருக்கும் அப்படின்னா மேலே பொறு பொறு பொறுன்னு இருக்கணும். பார்த்தா வெட்டினாவதுமே பார்த்தீங்கன்னா பொறு பொறுன்னு தெரியும். அப்போ அது சுவையாக இருக்கும். எனக்கு நாக்கள் ரொம்ப எச்ச ஊறுதுங்க. ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு தான் நிறைய பேசணுங்க. ஏன்னா வந்து இல்லைன்னா நமக்கு கோளாறாயிரும். எப்பயுமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்டம். இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் இந்த ஒரு காய் முழுசுமே சாப்பிட்ருங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பிடிக்கும். சாப்பாடு இல்லைனாக்கிறேன் ஒரு காய் ஃபுல்லாகவே நான் சாப்பிட்ருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா முடிஞ்சளவுக்கு வெள்ளரிக்காய் வந்து நிறைய எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து நிறைய கிடைக்கும். ஒரு வெள்ளரிக்காய் 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாயில் பிஞ்சு வெள்ளரிக்காய் எடுத்துங்க. மென்று சாப்பிடுங்க. ரொம்ப சுவை அருமை, உடலுக்கு நல்ல ஆரோக்கியம். ஜூஸ் வேணாங்க. இதற்கான ஜூஸ் போடலாம். குழந்தை குடிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்கலாம். ஆனால் இயற்கையிலே இதை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்ணும். முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் போட்டு மட்டும் சாப்பிட்றாதீங்க. இந்த மாதிரி போட்டுங்க. ஒரு தொந்தரவு இருக்காது, சளி பிடிக்காது. அப்படியே சளி இருந்தாலும் ரிலீவ் ஆயிரும், மோஷன் வழியாக ரிலீவ் ஆயிரும். மிளகுத்தூள் எவ்வளோக்கு போட்டுக்கிறீங்களோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சுவை நல்லாயிருக்கும், அது லேசாக உப்பு நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க. நாக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு. இப்போ ஏன்னா நான் சாப்பிடாமே எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு. எங்கள் பையனுக்கு அதுக்கு மேலே நாக்கில் எச்சு உறுதினிட்டுருக்கிறான். பாருங்கள் எப்படி டச் பண்ணி. இதெல்லாம் கிளத்தலையெல்லாம் அப்போ இந்த மாதிரி எடுத்துங்க. தம்பி நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்க பார்க்கணும். அப்போ வாங்கிட்டு வந்த பழம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோங்க. முன்ன பின்னாக இருந்தார் 2 கிலோன்ட்டார். கொஞ்சம் எச்சா இருக்குன்னு சொல்லிட்டார். 120 ரூபாங்க. 60 ரூபா கிலோ. 60 ரூபான்ட்டு 120 ரூபா. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்கன்னா 500 ல இருந்து 1000 வரைக்கும் வரும். ஒரு சிம்பிளாக டாக்டர்கிட்ட ஃபீஸ் வந்து மாத்திரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ல இருந்து 1000 ரூபாய்க்குள்ள வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு போயிட்டு வரணும். அப்போ 3000 ரூபா முடிஞ்சதுங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு சாப்பிட்லாங்க. தப்பு கிடையாது. நம்ம உடலுக்கு ஆரோக்கியம். எவ்வளோவா இருந்தாலும் சரி நம்ம உணவு நிறைய நல்லா எடுத்துங்க. நல்ல காய்கறிகளை எடுத்துங்க, நல்ல கீரைகளை எடுத்துங்க. நினச்சதெல்லாம் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உடல் உழைப்பு நல்லா இருக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய பழ வகைகள் காய் வகைகள் நிறைய எடுத்துங்க. நம்மளால் முடியினாலும் நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுத்து பழக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பக்கமே அனுப்பாதீங்க. அப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடணுன்னு விருப்பப்படுற குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க.
நல்ல எண்ணெய்கள், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களில் வந்து சமைச்சு கொடுங்க. உடல் ஆரோக்கியம் முடிஞ்ச அளவுக்கு ரீபண்டன் அப்படின்னும் போது சுத்திகரிக்கப்பட்டது, அதை முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லதுங்க. வருங்காலத்தில் அவங்களுக்கு நோய் நொடி வராது, கை கால் வலி வராது. கை கால் வலி இருக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் எடுத்துங்க, நோ கொலஸ்ட்ரால், உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கும், பெயின் வராது. இந்த மாதிரி நல்ல பல வகையில் எடுத்து நல்லா சாப்பிடலாங்க, நிறைய எடுத்துக்கங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துங்க, வெயில் டைமில் நிறைய எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வெக்க வராதுங்க, உடல் உஷ்ணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சமாசாரம், சூடு உடம்பு சூடுபட்டுருச்சுன்னா நிறைய வந்து தொந்தரும், தோல் வியாதிகள்லாம் நிறைய வரும், பருக்கள்லாம் நிறைய வரும். உடலை குளிர்ச்சி பண்ணிக்கங்க, எந்த உடைய சைடு எஃபெக்டும் இல்லாமல் பழம். அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கும் போது சுகர் சேர்த்தாதீங்க, கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்திங்க, அப்படியே குடிங்க. ஆரஞ்சு உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க. ஆரஞ்சை பொறுத்தளவுக்கு வெள்ளரிக்காயும் உப்பு சேர்த்திங்க, பெப்பர் சேர்த்திங்க. சாமி இன்னொன்று சாப்பிட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்க சாமி. இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தாங்க அடுத்து வேலைங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து ஃபேமிலியோட எல்லோரும் சந்தோஷமாக நல்லா சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆயில் ஆரோக்கியமாக இருக்குங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த கமெண்ட்ஸில் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது, இதை மாதிரி நிறைய மோட்டிவிட்டி செய்யலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் கொடுங்க. இது போன்ற நிறைய வீடியோக்களை நாம் வந்து விடலாம், எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நாள் ஒரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.